வணக்கம் இனிய மக்களே, நான் உங்கள் ஷெஃப் கரு. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் 65 பார்க்குவோம். இந்த சிக்கன் 65 எப்படின்னா, கறி லீஃப் சிக்கன் சூப், கருவேப்பிலையில் வந்து ஒரு சிக்கன் 65. இந்த வீடியோவை வழக்கம் போல் இந்த வீடியோ நான் என்னுடைய குழந்தை தண்ணி சாய்க்காகவும் என் இனிய மக்களுக்காகவும் நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். மறக்காமல் என்னுடைய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நன்றி. வணக்கம் மக்களே, இப்போ வந்து கறி லீஃப் சிக்கன் 65, அதாவது கறி லீஃப் கருவேப்பிலையை பயன்படுத்தி ஒரு சிக்கன் 65 எப்படி பண்ணலாம்ங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை, அதாவது என்னென்ன பொருள்களை வந்து மேரினேஷனுக்கு தேவை, ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன், சிக்கனோட தை பீஸ் தான் எடுத்துருக்குறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை பொடி நல்லா ட்ரை பண்ணி நான் வந்து அந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு வச்சுருக்கிறேன். அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் நீங்கள் போட்டணும். 3 டேபிள்ஸ்பூன் யோகர்ட் போட்டணும், தயிர் போட்டுக்கணும். 3 டேபிள்ஸ்பூன் 1/2 கிலோவுக்கு 3 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் டேபிள்ஸ்பூன், இது 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுதான். மிளகு பவுடர், பிளாக் பேப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் நான் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 வந்து 1 டீஸ்பூன் உப்பு போடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி 2 மணி நேரத்துலேருந்து ஓவர் நைட் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோம். இப்போ கருவேப்பிலை சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாவு போட்டு ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம், செகண்ட் மேரினேஷன் பண்ண போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து அஜ்வைன் அதாவது ஓமம் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் போட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு வந்து முட்டை போடலைங்க, முட்டை வேண்டியதில்லை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் இருக்கிறதுனால கறி லீஃப் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. கலர் பாருங்க, இது எந்த விதமான கலரும் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கலாம், இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாகவே கறி போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து ஓமம் அஜ்வைன் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்ல ஃப்ளேவரை போட்டும். கரம் மசாலா, 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோ. ரொம்ப நேரம் வந்து வதக்காதீங்க, ஏன்னா கறி லீஃப் அஜ்வைனு அதாவது ஓமம் வந்து ரொம்ப புகனாயிருக்கிறது. கழுவி அது போட்டோம் பாருங்க, இதுதான் கறி லீஃப் சிக்கன் 65. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையை வந்து கறி லீஃப் அதாவது சர்வப்பிரிய வச்சு ஒரு சிக்கன் 65 எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து என் தெரியுது. நம்ம பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வாசனை அப்படியே அந்த பண்ணுற இடத்துல அப்படியே பரவணமாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். நிச்சயமாக இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோக்கள் அப்டேட் ஆகணும், தொடர்ந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.